வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ் வீடியோ தினமும் வந்து பார்ப்போம். ஸோ நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணுவோம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் வந்திருக்கு. இந்த டே சார்ட்டில் ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸ்டிக்ஸோடைய க்ளோஸுக்கும் மேலே வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸுக்குள்ளேயே வந்து இன்றைக்கி கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த லெவல் லோ எல்லாமே பிரேக் பண்ணி போணுச்சு, பட் க்ளோஸ் ஆகும்பொழுது அந்த லெவலுக்கும் க்ளோஸுக்கும் உள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்சைடு ரேஞ்சிலே வந்து இருந்துகிட்டு இருக்குது ப்ரீவியஸ் டேக்கு. ஸோ இதை ஹராமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாடிக்குள்ளே வந்து இந்த பாடி வந்து நல்லா வந்து அடங்கியிருக்கு பாருங்கள். இந்த வீக்கு கன்சல்ட் பண்ணாமல் இந்த பாடி லெவலை மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்குள்ளே வந்து இந்த லெவல் வந்து அடங்கியிருக்கு, சின்ன பாடியாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஹராமி இருந்தாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த சைடு வந்து ட்ரெண்டிங்காக வந்து இருக்கும், ட்ரெண்டை கன்னியூ பண்ணும் அப்படின்னு. ஒருவேளை நாளைக்கு ஹையே 19729 லெவலை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா வந்து மேலே போகும். இந்த லெவல் 19615 லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா வந்து கீழே வரத்துக்குள்ள வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்ததுக்கப்புறமா எந்த திசையில் அது பிரேக் அவுட் நடக்குதோ அந்த திசை கன்னியூ ஆகிறது தான் அதோடைய ரூல், அதன்படி நடக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே 1 hourல செக் பண்ணி பார்ப்போம். 2 லாங் வீக் இருக்குது பாருங்கள், அப்சைட் லாங் வீக்கு, டவுன் சைட் லாங் வீக்கு. அப்சைட் லாங் வீக்கில் 19707, டவுன் சைடில் 19615. இந்த லெவலை பிரேக் பண்ணும்பொழுதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒருவேளை இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே, இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே, கிட்டத்தட்ட டேயில் என்ன இருக்கோ அதே லெவல் தான் வந்து இதை பிரேக் பண்ணாலும் வந்து நடக்கும். ஸோ சேம் அதே தான் இங்கேயும் ஹேப்பன் ஆகிருக்கு. அதனால் இந்த லெவல் வந்து மார்க் பண்ணிங்க, அது பிரேக் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சரி, அது அப்படியே சிபிஆரில் செக் பண்ணுவோம். சிபிஆரில் லோயர் வேல்யூ சிபிஆராக இருந்திருக்கு, பட் ஆனால் வெரி நேரோ சிபிஆராக இருக்குது பாருங்கள். ரொம்ப வெரி நேரோ சிபிஆராக இருக்கிறதுனால, அதாவது பாருங்கள், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் எக்ஸாக்டாக நேரோவில் வந்து இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா நாளைக்கு இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹை ஆர் ஒன்னையும் சேர்த்து ஃபுல் பேக் பையிங் மட்டும் போட்டுச்சுன்னா அது அப்படியே R2 R3 இந்த லெவல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை இந்த S1 அப்புறம் ப்ரீவியஸ் டேவுடைய லோ இந்த ரெண்டையும் சேர்த்து பிரேக் பண்ணி புல் பேக் போட்டுச்சு செல்லிங்கள் அப்படின்னா S2 S3 வரைக்கும் போகிறதுன வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனாக நாளைக்கு ஃபாலோ பண்ணும். நேராக சிபிஆர் இருந்தாலே ஒரு சைடு வந்து ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அது ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ப்ரொசீஜர். அது கூட அந்த R1 ப்ரீவியஸ் டேவுடைய ஹையும் தாண்டி புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா அடுத்த இந்த ரெண்டு லெவல், ஒருவேளை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த இந்த ரெண்டு லெவல். ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு. அப்படியே பேங்க் நிஃப்டியில் வருவோம். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் மேலே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து க்ளோஸாக இருக்குது, ஆனால் ப்ரீவியஸ் டே கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் கீழே வந்து க்ளோஸாக இருக்குது. ஓப்பன் ஆனது க்ளோஸுக்கும் மேலே, பட் க்ளோஸ் ஆனது க்ளோஸுக்கும் கீழே வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸாக இருந்தாலே அது வந்து தடுமாற்றத்தில் இருக்குது, கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்ட்டு அது சொல்லுது. ஸோ இந்த நீளமான க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய இந்த ரேஞ்ச் 45640 தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து இப்போ நின்றுட்டுருக்கு. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா இது கீழே வரத்துணுன வாய்ப்புகள் வந்துருக்கு. ஒருவேளை நாளைக்கு இந்த ஹை லெவல், அதாவது இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற 46191 அந்த லெவலை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இங்கேருந்து திரும்ப இங்கே வரலாம், இங்கேருந்து சப்போர்ட் வந்து எடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும் சமயத்தில் தான் வந்து எப்படி மேலே போகுதோ கீழே வருதான்னு தெரிய வரும். 1 hourல நிஃப்டி போலவே வந்து பாருங்கள், அப்சைட் விக்கு டவுன் சைடு விக்கு இருக்குது. விக்கு வந்தாலே அதை நம்ம ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும்னு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். மேலே வந்து 45942 அந்த விக்கு வந்துருக்கு. ஸோ இங்கே 45838 மேலே போய் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 46191 அந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணும், அதையும் பிரேக் பண்ணதுன்னா மேலே. ஒருவேளை கீழே 45617 பிரேக் பண்ணதுன்னா 45433 இந்த லெவலை வந்து அடுத்த சப்போர்ட்டாக வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சை பிரேக் பண்ணும் சமயத்தில் இது சப்போர்ட்டாகவும், ஒருவேளை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாகவும் வந்து இருக்கும். இதையும் செக் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு நடக்குதான்னு. அப்படியே சிபிஆரில் வருவோம். நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டிலையும் வந்து பாருங்கள், லோயர் வேலி சிபிஆர் வெரி நேரோ சிபிஆராக வந்து இருந்துகிட்ருக்கு. அப்போ நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜரை இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். ப்ரீவியஸ் டேவுடைய ஹை R1 ரெண்டையும் சேர்த்து தாண்டி புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா R2 R3 அப்படின்னு அடுத்த ரெண்டு லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டேவுடைய லோ S1 ரெண்டையும் தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டுச்சுன்னா S2 S3 லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் வெரி நேரம் சிபிஆர் இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த லெவல் அந்த ரேஞ்சை மட்டும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா
அந்த ரேஞ்சு எந்த திசையில் காட்டுதோ அந்த திசையில் போகிறதுன்ன வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ட்ரெண்டிங்காக பிரேக் அவுட்டாக நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. இந்த லெவலை நிஃப்டிலும் பேங்க் நிஃப்டிலும் பிரேக் பண்ணும் சமயத்தில் அப்படி நடக்குதா அல்லது திரும்பவும் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படிங்கிறத அந்த லெவலை சப்போர்ட் எடுக்கும்பொழுதும் ரிஜெக்ட் ஆகும்பொழுதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த அனாலிசிஸோட உங்கள் அனாலிசிஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை நாளைக்குள்ளே சந்திக்கிறேன். மிக்க நன்றி.